ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகலாம், இந்த டாக்டர் இந்த ஷீல்டை பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஃபோட்டோஷாப் க்ரியேட் பண்ணுறது தான் காய்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது பார்த்தீங்கன்னா ஃபைல் நியூ க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 1080p 1080p கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்துருங்க. க்ரியேட் கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணி சாலிட் கலர் கிரியேட் பண்ணிட்டு அதை பிளாக் கலர் செட் பண்ணிக்கோங்க. இப்போ கண்ட்ரோல் ஆர் கொடுத்து ரூலரை ஓப்பன் பண்ணிக்கங்க. அந்த ரூலரை பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ட்ராக் பண்ணிக்கங்க. இப்போ அதே ரூலர் இந்த லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு ட்ராக் பண்ணிட்டு வந்து கரெக்டாக சென்டரில் அலைன் பண்ணிக்கங்க. அலைன் மூலமே பார்த்தீங்கன்னா ஒரு லெசா ஒரு ஷேக் இருக்கும், ஷேக் அப்போ வரும்போது கரெக்டாக நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கங்க, சென்டரில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளிப் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு இதை காமனாக இடத்துல ட்ரா பண்ணிட்டு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்டரில் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில்ல வந்து க்ளோஸ் பண்ணிட்டு பிக்சல் வச்சிடலாம், அது ஒயிட் கலர் கொடுத்துடலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா திரும்பி எலிப்ஸ் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு அதே போல் திரும்பி ட்ரா பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் ஸ்மால் சைஸில் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த பிக்சலை ஒயிட் கலர் செட் பண்ணிவிட்டு இதை பிக்சல் பார்த்தீங்கன்னா 8 கலர் ஓகே கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் மார்க்கர் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ண ஆரம்பிங்க. இப்போ அதே மாதிரி ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நடுவில் வந்து ட்ராக் ஆகும். இப்போ ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி நடுவில் வந்து ட்ரா ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இந்த பிக்சலை பார்த்தீங்கன்னா 6 பிக்சல் ஆக்கிருங்க. இந்த மாதிரி ட்ரா பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி ரெக்டாங்கிள் மார்க்கர் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் என்டர் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ எலிப்ஸ் எல்லாம் கீழே போட்டு ரெக்டாங்கிள்லாம் மேலே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் இருக்குது, இன்னொரு லேயர் இங்கே இருக்குது. இந்த லேயரை கண்ட்ரோல் டி கொடுத்து இப்போ இந்த லேயர் கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெசாக கர்வ் பண்ணிக்கோங்க. என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த லேயர் ஆன் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ அதே போல் கண்டினியூவாக பண்ணிக்கோங்க. திரும்பி மார்க்கர் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு திரும்பி ட்ரா பண்ணுங்க. இப்போ இந்த லேயர்லாம் ஹைட் பண்ணிடுங்க. இந்த லேயரை தவிர இந்த லேயர்லாம் ஹைட் பண்ணிடுங்க. இப்போ இந்த லேயரை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடுத்த அந்த லேயரை கண்ட்ரோல் ஜே கொடுத்து கண்ட்ரோல் டி கொடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா லேயரும் ஆனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த அவுட்புட் இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டேன். சைடில் இருக்க ஃபாண்ட்டில் பார்த்தீங்கன்னா கூகுளில் ஓபன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு லாங்குவேஜ் மாற்றிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாண்ட் வரும். இந்த ஃபாண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிங் ஷேப்பில் கொடுத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டேன். இப்போ இந்த லேயருக்கு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸில் போயிட்டு இன்னர் க்ளோ செட் பண்ணிக்கங்க. இந்த கலர் கோட் பார்த்தீங்கன்னா FF620C. இப்போ அந்த கலர் கோடை காப்பி பண்ணிக்கங்க. ஓகே கொடுத்துட்டு அந்த அவுட்டு கலர் ஓவர் லேயில் போயிட்டு அதே கலர் செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ அந்த லேயரை போயிட்டு கலர் டாட்ஜ் ஆட்ல கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ இந்த டிஃப்ரெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கூட வைக்கலாம், நான் கலர் டாட்ஜ் ஆட்டே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அவுட்டர் க்ளோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதே எஃப்சி அந்த கோடை ஹேஷ்டாக் கோடை போட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சைஸை கொஞ்சம் குறைச்சிருங்க. ஸ்ப்ரெட்டை கொஞ்சம் குறைச்சிட்டு சைஸை கொஞ்சம் கூட்டிக்கோங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 செட் பண்ணிக்கிறேன். ஒப்பாசிட்டி 50 வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். கைஸ் திரும்பி ஓகே கொடுத்துட்டு அந்த லேயரை கண்ட்ரோல் ஜே கொடுத்து போட்டு அந்த லேயரை ஸ்க்ரீனில் போட்டுருங்க. இப்போ அந்த லேயரில் இருக்க எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அந்த லேயரை பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ப்ளர் காஷன் ப்ளர் செட் பண்ணிக்கோங்க. காஷன் ப்ளர் செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க.
இப்போ அவுட்டர் க்ளோ மட்டும் செட் பண்ணிட்டு இன்னர் க்ளோ எஃபெக்ட்ஸில் போயிட்டு இதில் ஒபாசிட்டியை பார்த்தீங்கன்னா 50% ஆக்கிடுங்க. ஃபில்லையும் பார்த்தீங்கன்னா ஒபாசிட்டி 50% ஆக்கிட்டு இது ரெண்டு லேயரையும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஜி போட்டு குரூப் பண்ணிருக்கிறேன். என் சேஃப்டிக்காண்டி ஒரு லேயரை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த லேயரை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு லேயரையும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டி கொடுத்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். நிற்குங்க. இப்போ இந்த லேயரை பார்த்தீங்கன்னா இந்த லேயர்லாம் ஹைட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த லேயரை பார்த்தீங்கன்னா எடிட்டில் போயிட்டு காப்பி கொடுத்துங்க. காப்பி ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சி. இப்போ அதே எடிட்டில் போயிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக இருக்காது. அதை அரேஞ்ச் பண்ணிக்கங்க. இப்போ அரேஞ்ச் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு அதில் பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துங்க. கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு சைடும் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். இந்த இடத்துல வச்சிடுறேன். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ரியலிஸ்டிக்காக கொடுக்கல. கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லேயருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹியூன் சச்சுவேஷன் கொடுத்துக்கிறேன். கொடுத்த சேச்சுரேஷனை ஃபுல்லாக கொட்டிட்டு இந்த அந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு ஆரஞ்சு வரும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். இந்த லேயரை டூப்ளிகேட் போட்டுருங்க. அந்த லேயரை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் போட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளர் அதில் வந்து அந்த லேயரை கண்டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துருங்க. காஷன் ப்ளர் செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லேயர் ரேஸ்டரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லேயரை கண்ட்ரோல் ப்ளஸ் என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த லேயருக்கு இந்த மாஸ்க் அப்ளை பண்ணிடலாம். இப்போ இந்த லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டரில் ப்ளரில் இங்கே வந்து காஷன் ப்ளர் செட் பண்ணிக்கோங்க. காஷன் ப்ளர் 2 பிக்சல் செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அப்புறம் டிடி செலக்ட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது மூலமா பார்த்தீங்கன்னா டாக்டர் செஞ்சோட ஷீல்டு க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.